அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு நியூஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியவே வந்து பங்கமாக வந்து நியூஸ் தமிழ் 247 வந்து கலாச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தான் வந்து அரசுக்கு தேவையான மாணவர்களை அதிகாரிகளை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ அங்கேயே வந்து அதிகாரிகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆனால் சோகம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கே இன்னும் ஆள் எடுக்கலையா. சென்னை பாரிஸ் கார்னர்ல இருக்கிற டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் கிட்டத்தட்ட காலியாகிற நிலைமைக்கு வந்திருக்கு. வருஷத்துக்கு பல லட்சம் பேர் அரசு வேலைக்கு எடுக்கிற மிக முக்கியமான துறை அது. கடந்த 1.5 வருஷமா டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி காலியா இருக்கு. 14 உறுப்பினர்கள் செயல்பட வேண்டிய இடத்துல 10 உறுப்பினர்கள் பதவி காலியா இருக்கு. டிஎன்பிஎஸ்சியோட செயலாளரா கடந்த 2.5 வருஷமா இருந்து வந்த உமா மகேஸ்வரி சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு மாற்றப்பட்டிருக்காரு. இப்படியாக துறையே முடங்கி கிடக்கு. அவங்க நடக்கிற பல நடவடிக்கைகளால அதிருப்தி அடைஞ்சு இந்த துறை நமக்கு சரிபட்டு வராதுன்னு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளை பிடிச்சு வேற துறைக்கு மாறிட்டு தான் சொல்றாங்க. வழக்கமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மாத்தினா தலைமை செயலகத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு தகவல் தெரிவிக்கிறது வழக்கம். ஆனால் உமா மகேஸ்வரி மாத்தினது பற்றிய தகவல்கள் பத்திரிகைகளுக்கு செய்தி குறிப்பாக வரவே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு மட்டும்தான் தகவல் போய் சேர்ந்திருக்கு. அதோட தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக பரிந்துரை செஞ்ச நபர்களோட பட்டியலையும் அனுமதி தராம ஆளுநர் நிறுத்தி வச்சிருக்கிறாராம். இதனால டிஎன்பிஎஸ்சியில் என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு கவலையில் மூழ்கி இருக்கிறாங்க போட்டித் தேர்வு எழுதுறவங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்புறம் சார், கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கணும்னா ஒரு 4-5 வீடியோ சமீபத்தில் எனக்கு வந்துச்சு. இதற்கான பலன் வருகின்ற தேர்தலில் திமுக பெறும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர் கூட வாக்களிக்க மாட்டார்கள். நீங்கள் வந்து கவலையில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. போன டைம் என்னத்தனமாக பண்ணாங்க, ஏடிஎம்கேக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஏழை மாணவர்கள் கண்ணீரில் தமிழ்நாடு அரசு தண்ணீர்கள் ஒன்றாப்பா ரைமிங்காக எழுதியிருக்காப்புல ஒரு மாணவர் வீரமணி. டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திரபாபு மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. வருடத்துக்கு 100,000 பேர் தெரியும் டிஎன்பிஎஸ்சி, 10,000 பேர் எடுக்கு பல வருஷம், இதில் 500,000 வேறு. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. டிஎம்கே எலெக்ஷனில் இருக்குடா உங்களுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த சேனல்லையும் பார்த்துருவேன். ஆனால் இப்போ வந்து என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னா, நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய செக்ரட்டரியை வந்து புதுசாக வந்து தே ஹவ் அப்பாயிண்டட், சரிங்களா, ஒருத்தர் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வெயிட்டிங் ஃபார் குரூப் 1 ரிசல்ட்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வரணும், குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வரணும். கொஞ்ச நாளில் வந்து வரவும் போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன், நானுமே குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்ஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்தையுமே வந்து பதிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலையுமே வந்து அசுர வளர்ச்சி அடைய போது வேகமாக பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு எதனா கண்டென்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்லோடிட் த்ரூ நெட், சரிங்களா. தேங்க்யூ.